ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் என்ன டாபிக் வந்து பேச வந்திருக்கேன்னா திருமணம் ஆன புதுசில் பெண்கள் சந்திக்கிற ஒரு சில பிரச்சனைகளை பற்றி தான் பேச வந்திருக்கேங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே ஆனவங்களாக இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு சில டிப்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பொண்ணுக்கு வந்துங்க பொதுவாகவே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த கல்யாண நேற்று நெருங்குறக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்க மனசில் வந்து ஆயிரத்தெட்டு கனவுகள் ஆசைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா இருக்கும் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடந்துக்கணும் இந்த மாதிரி நம்ம லைஃபை கொண்டு போகணும் நிறைய வந்து ஆசைகளோடும் கனவுகளோடும் தான் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அவங்க அடியெடுத்து வைக்க போகிறாங்க இப்படி அடியெடுத்து வைக்கிற அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க ஆர்வக்கோளாரில் நிறைய அவங்களுக்கே தெரியாமல் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணிடுறாங்க அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்னால பண்ணுறதுனால என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வருது அந்த மாதிரி மிஸ்டேக்கை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வெளியே வரலாம் இந்த மாதிரி டிப்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க இந்த புதுசாக கல்யாணம் ஆகி போகிற பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்குன்னு ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அந்த வீட்டில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணுன்ற ஒரு ஆர்வக்குளாரில் என்ன பண்ணுறாங்க போன புதுசுலேயே வந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு வைக்கிறது மாமனார் மாமியார்ட்ட நல்ல பேர் எடுக்கணும் நார்தார் அங்கேயார்ட்ட நல்ல பேர் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆர்வக்குளாரில் என்ன பண்ணிடுறாங்க தங்கிட்ட வந்து எல்லா பொறுப்பும் இருக்கணும் தனக்கு வந்து ஒரு பேர் கிடைக்கணுன்றிருக்கா வேண்டி ரொம்பவுமே இன்வால்மெண்ட்டாக அவங்க வந்து இறங்கிடுறாங்க எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்படி எழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்கிறது இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறது என்ன ஆகும்னா உங்களால் அந்த அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறத கண்டினியூவாக வந்து உங்களால் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியாது ஏன்னால் இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் வேணால் இது நல்லாயிருக்கும் பட் லைஃப் ரன்னாக ரன்னாக என்ன ஆகும் உங்களுக்கு வந்து அது ஒரு சளிப்பு தட்டின மாதிரி ஆகிடும் ஆரம்பத்திலே வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நீங்கள் மாறணும்னு நினச்சாலும் உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து மாற முடியாத ஒரு சுச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணிவிடும் இதை வந்து நான் ஏன் இப்படி சொல்றேன்னா கல்யாணம் பண்ணியிருக்கவங்க ஒரு வேறு லவ் மேரேஜ் நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கலாம் லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிற விஷயங்கள் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெறும் பாசிட்டிவாக மட்டுமே தான் நீங்கள் அதை கொண்டு போயிருப்பீங்க பட் ஆஃப்டர் மேரேஜ் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லைஃப்பை வந்துட்டு வெறும் பாசிட்டிவாக மட்டுமே நீங்கள் ரன் பண்ண முடியாதுங்க அதுக்கப்புறம் நிறைய நெகட்டிவான விஷயங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவாக பேசுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருந்திருக்கும் அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் வந்து நீங்கள் குடும்ப பிரச்சனையோ இல்லை உங்கள் சூழ்நிலையோ வந்து கண்டிப்பாக யாரும் மாட்டிங்க பட் ஒரு ஃபேமிலின்னு இன்டர்ஃபியர் நீங்கள் ஆகும்போது அதில் நல்லது கெட்டது கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து நம்ம உள்ளே வர வேண்டியதாக இருக்குது ஸோ ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்கள் ஹஸ்பண்ட எல்லாத்தோட ரியல் கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு பொண்ணுக்கு ரெண்டு வருஷம் தேவைப்படுங்க இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம யாரோட கேரக்டரும் இப்படி தான் இவங்க கேரக்டரை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க இதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறையா வருது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்கிறத வச்சுக்காதீங்க புதுசாக கல்யாணம் ஆகி போகிறீங்க உங்கள் மாமனாராகட்டும் நாத்னார் ஆகட்டும் நாத்தனாராகட்டும் யாராக இருந்தாலும் சரி உங்களை வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்னோ இல்லை உங்களால் வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும் தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க ஏன்னா டைம் எடுக்கும் நமக்கு வந்து நிறையவே வந்து ஸ்பேஸ் அதுக்கு தேவைப்படும் உடனே வந்து யாரையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டுக்கு வருவாங்க ப்ராப்ளம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வீட்டு வேலையிலேருந்தா ஸ்டார்ட் ஆகும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது அம்மா வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும் மாமியார் வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து இங்கே புதுசாக வந்திருக்கீங்க நம்ம அம்மா வீட்டில் வந்து காலையில் லேட் டைம் நம்ம எந்திரிப்போம் சாமி கும்பிட மாட்டோம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் தாங்க எல்லாமே நமக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் அதே விஷயத்தை வந்து நீங்கள் மாமியார் வீட்டில் வந்து கண்டினியூ பண்ண முடியாதுங்க ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு பொறுப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகளையும் செய்ய வேண்டிய வேலைகளையும் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ஐ மீன் என்னென்னா உங்கள் மேலே யாரும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாத அளவுக்கு உங்கள் வேலைகளை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே யாரும் கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது அந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அம்மா வீட்டில் இருந்த கம்ஃபர்ட் ஜோன் இங்கே கிடைக்கும்னு தயவு செஞ்சு எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க மூணாவது பாயிண்ட்டுக்கு வருவோங்க உங்களுக்கு உங்கள் மாமியாருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வீட்டில் மாமியார் மருமகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது அந்த பிரச்சனையவே திருப்பி திருப்பி பேசுகிறதோ இல்லை அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வந்து அப்போவே நமக்கு கிடைக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட போய் அதை சொல்லி அதை பெருசு பண்ணி அந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து தயவு செஞ்சு வளர்க்காதீங்க ஏன்னா எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு காயமே ஆனாலுமே அதை ஆற விடணுங்க அதை வந்து கத்தி வச்சு குத்தி அதை நோண்டி பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த காலையை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடும் சோ இதுதான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதை வந்து நிறுத்தி அப்புறம் வந்து நிதானமாக கொண்டு போனுங்க ஒரே முட்டா கொண்டு போனீங்கன்னா அது வேற மாதிரி போயிடும் சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நாலாவது டிப்ஸுக்கு போவோங்க முடிஞ்சளவுக்கு வந்து உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை வேற யாருக்கும் உங்களுக்கும் நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்டை போட்டு திணிக்காதீங்க தயவு செஞ்சு அவர்கிட்ட வந்து நீங்கள் அதை வந்து கேளுங்க எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து ரொம்ப பெருசாக வந்து கொண்டு போகாதீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அதை ரொம்ப பெருசு பண்ணி கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அதை அவங்க மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடுங்க அதே வந்து நீங்கள் அதை வந்து வேற மாதிரி கொண்டு போகலாம் அவங்களே வந்து எதாவது பேசினாலுமே அந்த சமயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட பெரியவங்க அப்படி தான் இருப்பாங்க அதை அவங்களுக்கு வயசாயிடுச்சு அவங்க அப்படித்தான் விடுங்க பார்த்துக்கலான்னு அவங்களுக்கு ஃபேவராக நீங்கள் பேசும்போது உங்களோட வாய்ஸ் வந்து இடத்துல கண்டிப்பாக வந்து பெருசாக இருக்குங்க அந்த டைம்ல உங்களுக்கு பேசாட்டையுமே உங்களை பற்றி அவர் யோசிக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்பேஸாக இருக்கும் ஸோ அந்த டைம்லேயே வந்து நீங்கள் எல்லாம் பேசி முடிக்கணும்னு பிடிவாதம் முடிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பாயிண்ட்டுங்க அஞ்சாவது பாயிண்ட் என்னவாக இருக்கும்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு உங்களுக்கு மேரேஜ் ஆனதுனால எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் நம்ம சொல்கிறத கேட்கணும் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டிங்கன்னு போய் உடனே வந்துட்டு அந்த சிஸ்டம்லாம் வந்து போட்டு அதை மாற்றணும்னு வந்து முயற்சி பண்ணாதீங்க ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் எந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து அவங்க கொஞ்சம் கேட்பாங்க ஏன்னா பொதுவாகவே ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ரொம்பவே ஆசைப்படுவாங்க ஏன்னா லேடிஸ் வந்து நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணலாம் எவ்வளோ வேணால் வந்து நம்ம அந்த டைமில் வந்து சமைக்க செய்யலாம் குழந்தைங்கள பார்த்துக்கலாம் எல்லா வேலையும் வந்து லேடிஸ்னால வந்து பண்ண முடியும் பட் ஜென்ஸோட மைண்ட் வந்து அப்படி கிடையாதுங்க எதுனாலும் வந்து ஒரு இடத்துல ஹோல்ட் ஆகி அது டைம் எடுத்து தான் யோசிச்சு அப்புறம் பண்ணுவாங்க ஸோ வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து அவங்களை பிடிச்சு வைக்கணும் நீங்கள் சொல்கிறத வந்து உடனே அவங்க கேட்கணுன்றக்கா வேண்டி ஃப்ரெண்டை பார்க்காதீங்க போகாதீங்க இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் போடுற வேலையெல்லாம் வந்து பண்ணாதீங்க ஃப்ரீயாக விடுங்க எதுவுமே வந்து அதட்டி சொல்கிற இடத்துல தட்டி சொல்லலாம் தட்டி கொடுத்து சொல்கிறது நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஸோ எதுவுமே வந்துட்டு நீங்கள் ரூல்ஸ் போட்டு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்த பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு உங்கள் புகுந்த வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் உடனே கொண்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் சொல்கிறதுங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாகட்டும் இல்லை மாமனார் மாமியார் பிரச்சனையாகட்டும் இந்த மாதிரி எது நடந்தாலும் ஓடி ஓடி போய் உங்கள் அம்மா வீட்டில் சொல்கிறது வந்து தயவு செஞ்சு அதை விட்டுருங்க ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க ரெண்டு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நாளை எதுலேருந்து ஒரு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து கலந்துக்கிறாங்க போகிறாங்கும் போது அது அவங்களுக்குள்ளே ஒரு சுமூகமான உறவை வந்து இருக்காதுங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையே ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ளாப்ளத்தை வந்து பேசி முடிச்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாங்க முடிஞ்சளவுக்கு வந்துட்டு உங்களால் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை உங்களால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் நீங்கள் பாருங்கள் உங்களால் சமாளிக்க முடியாத பிரச்சனை அதாவது என்னால் முடியவே முடியல இதெல்லாம் சமாளிக்கவே முடியல அந்த மாதிரி பிரச்சனை வந்து முடிஞ்சளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ உங்கள் மாமியாரே இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேச்சுவார்த்தையில் எல்லாம் முடிஞ்சிருது நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நல்லது நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன சொன்னாலும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறாங்க இவங்க இவங்ககிட்ட போராடவே முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க முடிஞ்சளவுக்கு அதை அப்படியே விட்டுருங்க அவங்க என்ன நினைப்பாங்க அவங்கள திருத்துறது வந்து உங்கள் வேலை கிடையாது அடுத்தது வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் ரன் பண்ண முடியாது ஸோ அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு அதை விட்டுட்டு அடுத்தது உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப நல்லதுங்க உங்களால் மாற்ற முடியாததை மாற்றுறக்கு முயற்சி பண்ணாதீங்க அதை அப்படியே விட்டுருங்க அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப ஓவராக வந்துட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க உங்களை பற்றி மற்றவங்க வந்து என்னை இப்படி பேசிட்டாங்க இவங்க வந்து என்னை இப்படி நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்கன்ட்டு அடுத்தவங்கள பற்றி வந்து உங்கள் மூலையில் போட்டு ரொம்ப யோசிச்சு ரொம்ப அவங்கள பற்றி நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம லைஃப்க்கே நல்லா இருக்காதுங்க ஏன்னா எதோ ஒரு ஸ்டேஜில் நம்ம எல்லாருமே வந்து யாரோ ஒருத்தரை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்கோம் இவன் ஏன் இப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருந்திருக்கலாமே இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க இதை இப்படி பண்ணிருக்கலாமே நம்ம வந்து நம்ம எதோ ஒரு வகையில் நம்ம அடுத்தவங்கள பற்றி நம்ம யோசிச்சுட்டு தான் இருக்கோம் ஸோ நம்ம வந்து அவங்கள பற்றி கவலைப்படுறதில்ல அப்படி இருக்கும்போது நம்மளும் வந்து மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது நல்லா து ஸோ என்னமோ நினைச்சிட்டு போகிறாங்க நீங்க உங்க லைஃபை வாழ்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காதீங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா எல்லாரும் பண்ணுற தப்புங்க இது நம்ம வீட்டில் ஏதாவது ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டோன்னா உடனே நம்ம செல் எடுத்து மெசேஜில் தான் பேசுகிறது தயவு செஞ்சு யாரும் அந்த தப்பு பண்ணாதீங்க எதுனால வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் டைரெக்டாக வந்து பேசுங்க ஏன் மெசேஜில் பேசாதீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டியான்னு கேட்குற ஒரு அர்த்தம் கூட அது என்ன மாதிரி கன்வே ஆகும்னு தெரியாது நீங்கள் கோவமாக கேட்குறீங்களா பாசில் கேட்குறீங்களா இல்லை வேண்டா விருப்பில் கேட்குறீங்களான்னு அந்த மெசேஜில் வந்து எதுவுமே தெரியாது ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் எதுனாலும் பேசிடுங்க அது கூட ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ கைஸ் இன்றைக்கு டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் எங்கே மாதிரி வளர்றவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் வந்து அடுத்தடுத்து வந்து நல்ல நல்ல வீடியோஸ் வந்து எங்களால் கொடுக்க முடியும் ஸோ அது கொடுக்குற எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ஸோ பிடிச்சவங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் என்ன ஒரு வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவாங்க தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன்